ஸ்ரீ ஜோதிடப்பீடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக ரீதியான நிறைய தகவல்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்னும் நிறைய தகவல்களை கொடுக்கறதுக்காக நம்மிடையே வந்து நினைஞ்சிருக்காங்க கோவை ஸ்ரீ பண்டிட் விஜய் அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். சரி, சோ இப்போ வந்து நிறைய பேர் கருங்காலி அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து மாலையாவும் யூஸ் பண்றாங்க, நிறைய பேர் வந்து பிரேஸ்லெட் இந்த மாதிரியும் சிலைகளாகவும் வழிபட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு டைம்ல எப்படி வந்துட்டு ஒரு ஒரு கடவுளுக்கு வந்துட்டு ஒரு பிரதானமான ஒரு டைம் காலகட்டமா பார்க்கப்படுதோ, அதே போல இப்போ வாராகி அடுத்து பார்த்தீங்கன்னா கருங்காலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமா பரவலா போயிட்டு இருக்கு. இது எல்லாருமே வந்து பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருக்கு. கருங்காலினா என்ன, அதோட பயன்பாடு பத்தி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கருங்காலிங்கிறது அற்புதமான ஒரு மூலிகை. அது ஒரு மூலிகை. அது வந்து எப்படின்னா துஷ்ட சக்திகளை கிட்ட விடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது முழுமையான ஒரு நம்பிக்கை. மூலிகைகளுக்கு ஆற்றல் உண்டு, கெட்ட சக்திகளை நம்ம கிட்ட கொண்டு வராது, அவ்வளோதான் விஷயம். மற்றபடி அது எனக்கு தெரிஞ்சு அது பணத்தை கொண்டு வரும், செல்வம் பெருகும், கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படிலாம் அது இல்லை. நிறைய பேர் அப்படிதான் அப்படி பார்த்தா எல்லார் வீட்லேயும் கருங்காலி உலக்கையாவே வீட்டில் இருக்கு. சொல்லுங்கம்மா, கருங்காலி எல்லார் வீட்லேயும் உலக்கையா இருக்கு. எங்கள் வீட்லேயும் தான் இருக்கு. 15 வருஷம் சோத்துக்கெல்லாம் அழைஞ்சிருக்கேன். 15 வருஷம் வட்டி கட்டியிருக்கேன், தண்டம் கட்டியிருக்கேன். கருங்காலி வந்து சப்போட்டா பண்ணிச்சு. நம்ம ஜாதகத்தில் என்ன வரம் இருக்கு, என்ன வரம் வாங்கி வந்திருக்கோம், என்ன சம்பவம் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு இருக்கு, அதுதான் உண்மை. இது வேணால் பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம். அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. இதுப்போ நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால பார்த்துட்டு அவங்க போட்டிருக்காங்க நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ கருங்காலியை பயங்கரமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? பில் கேட்ஸ் கருங்காலியை போட்டிருக்காரு. பில் கேட்ஸ் வீட்டில் கருங்காலி இருக்கா சொல்லுங்கம்மா? இல்லை, பில் கேட்ஸ் கருங்காலி மேலே போட்டு தந்துடுறாரு. அது கூட ஒரு கதை கட்டி விடலாம். நான் வேணால் சொல்கிறேன், பில் கேட்ஸுக்கு நான் தான் கருங்காலி மேலே கொடுத்தேன் பெரிய கோடி சொன்னாரு. நம்புறவங்க நம்பிக்கைங்க, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இசைஞான இளையராஜாவுக்கு நான் தான் கருங்காலி மாலை கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் மியூசிக்கு பெரிய பெரிய லெவலுக்கு வந்தார். சொல்ல வேண்டியதை அள்ளி விட வேண்டியது. மறைந்த திருபாய் அம்பானி ஐயா, உயர் திரு திருபாய் அம்பானி ஐயாவுக்கு நான் தான் கருங்காலி மாலை கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் அவர் அம்பானி ஆனார். இந்தியாவுக்கு எண்ணெய் வள நாடு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு பெரிய மல்டி மில்லியனர் ஆனார். அமிதாப் பச்சன் ஐயாவுக்கு நான் தான் கொடுத்தேன் கருங்காலி மாலை, அதனால் அவர் இந்திய சூப்பர் ஸ்டார் ஆனார். தனுஷ் ஐயாவுக்கு கருங்காலி மாலை போட்டதுக்கு தான் அவர் பெரிய நடிகர். அவர் என்னம்மா இது, அவருடைய திறமை என்ன, அவருடைய டேலண்ட் என்ன, ஆளுதே அவர் ஸ்லிம்மாக இருக்கார். அவர் எவ்வளோ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாரு, எவ்வளோ ஒரு திறமையான ஒரு நடிகர். அவர் நகைச்சுவையாக இருக்கட்டும், ஃபைட் சீனாக இருக்கட்டும், அவர் உடம்பு இவ்வளோ கூட இருந்தாலும் அவருடைய அந்த ஃபோர்ஸு, அவருடைய டான்ஸ் மூமெண்ட்டு எவ்வளோ திறமை இருக்குது. கருங்காலி வந்து அவருக்கு திறமை கொடுத்தா, அவர் சினிமாவில் வந்த அன்றைக்கி கருங்காலி மேலே கொடுத்தா வந்தாரா? என்னம்மா இது, என்னத்தையோ ஒன்று பள்ளி விட வேண்டியது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த ருத்ராட்ச மாலை வந்து 9 முகம், ஒத்த முகம், ஒரே ருத்ராட்சந்தான், ஒரே ஆற்றல் தான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சால கிராமம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிவச்சாலம், விஷ்ணு சாலகிராமம், பிரம்மச்சாலகிராமம் அது இருக்குது. சாலகிராமம் பெருசாக வச்சுருந்தா தான் யோகம், அப்படிலாம் கிடையாது. அதனால் சும்மா பொய்யான தகவல். கருங்காலி மரத்துக்கு தான் ஆபத்து. பூரா வெட்டி காலி பண்ண அப்புறம் கருங்காலி மரத்துக்கு எங்கே வருது? உலக்க செட்டிநாடு பூரா உலக்க இருக்குது. உலக்க எல்லார் வீட்லேயும் இருக்குது, யார் வீட்டில் உலக்க இல்லை? இன்றைக்கி மாடனாக சிட்டியில் இருக்கிறவங்க உலக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா தேவையான அடிக்கடி வீடு ஷிஃப்டிங் பண்ணணும், இவ்வளோ ஜாமனை தூக்கி தலையணும் வச்சுருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் கிராமப்புறங்களில் உலக்கம் இருக்குது. எங்கள் மாமனார் வீட்டில் ஏப்ட உலக்கம் இருக்குது. இல்லை அம்பானிங்க வந்து குடியிருக்காரா? என்னத்தையோ ஒன்று கிளப்பி விடுறது தான். கருங்காலி மாலை போட்டிருந்தா காசு வரும்னு யார் சொன்னான்? அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க ஜாதகம் அப்போ கிரகம் இல்லையா? 9 கிரகத்துக்கு வேலையே இல்லையா? பிரபஞ்சத்துக்கு வேலையே இல்லையா? சூரியனுக்கு வேலையே இல்லையா? இப்படிலாம் கிடையாது. சும்மா என்னத்தையே கிளப்பி விடுறது. அப்படிலாம் கருங்காலி மலை, நானும் கருங்காலி மலை போட்டா இருக்கேன். நான் அந்த கல் போட மோதிரமே என் நண்பர் கொடுத்தனால போட்டேன். போடுங்க ஜீன் சொல்லி வம்பு பண்ணி கொடுத்தாரு. கேரளத்தில் இருக்காரு, அவர் போடுங்கன்னு வம்பு பண்ணி கொடுத்தனால இது வரைக்கும் என் மீடியாவில் எந்த வீடியோ எடுங்க ஒன்றில் கூட எனக்கு நீல கல் போட்டு இந்த மாதிரி கல் போட்ட மோதிரமே போட்டுக்க மாட்டேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஒருத்தருக்கு கூட நான் அந்த ஸ்டோன் போடுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. கிரகத்தை மீறி எதுவும் இல்லை. இது அன்புக்காக போட்டிருக்குது. இந்த பாம்பு விரலில் போடுங்க, உங்களுக்கு சனி நீசம்னாரு. அட வேண்டாங்க, ஏற்கனவே நான் போட்டதில்லைங்க, எனக்காக போடுங்கன்னாரு வம்பு பண்ணி. சரின்னு போட்டுக்கிட்டேன். நவாம்சத்தில் சனி நீசம்னாரு, சரி கொடுங்க போட்டுக்குவோம். இந்த கல் போட்டதுக்கப்புறமா நான் செல்ஃபோனில் வீடியோ வச்சு நான் பேசி நான் பிரபலமானே அன்றைக்கி அந்த வீடியோவில் பாருங்கள், ஏதாவது கல் முறை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அன்புக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. அவருடைய அன்புக்கு எனக்காக போடுங்கன்னாரு அவர். கேரளத்தில் அப்படி ஒரு நண்பர் இருக்கார், என் மேலே ஒரு பற்று வச்சிருக்க அளவுக்கு கேரளத்தில் நண்பர் இருக்கார்.
நான் வணங்கக்கூடிய இறைவனோட ஒரு ஆற்றல் இருக்கா. அண்ணாமலையாரை விட கருங்காலி பெருசாக நான் கேட்குறேன். அருணாச்சலேஸ்வரரோட அருணாமலையாரை விட, திருப்பதி ஏழுமலையானை விட, அறுபடை கந்தன் முருகனை விட கருங்காலி பெருசா. அப்போ உங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லையா, இறைவன் மேலே நம்பிக்கை இல்லையா? என்னம்மா காமெடியாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அதில் நம்பிக்கை வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. அது பிஸ்னஸ், பிஸ்னஸ் அது வேணும் வியாபாரம் பண்ணலாம். அது எனக்கு இறைவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, இறையாற்றல் மேலே நம்பிக்கை இருக்கு, நம்ம கிரகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நோ யூஸ்ங்கறீங்க. இப்போ நீங்க வந்து பிரேஸ்லெட் போட்டாலும் அது யூஸ் இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் ஒன்று கருங்காலி கொடுத்தா அவரால் பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படிலாம் இல்லை. அதான் சொன்னேன், அதான் சொன்னேன்ல, அமிதாப் பச்சார்னு ஐயாவுக்கே நான் தான் கொடுத்தேன், அவர் அதை வச்சு அந்த பெரிய ஆள் இப்படி ஒரு பொருளை கிளப்பி விடுவோம். அம்பானியாவுக்கு நான் கருங்காலி மாலை கொடுத்துதான் எண்ணெய் வள நாடை கட்டுப்படுத்தி பெரிய லெவலில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வந்தாலும் அள்ளி விடுவோம். அப்படி என்னமா காமெடியாக இருக்குது சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர் நான் ஒரு நம்ம தமிழகத்தை சேர்ந்த செஸ் விளையாட்டில் உலகத்தில் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு அந்த தம்பி, அவர் பிரக்ஞானந்தா, அவர் கருங்காலி மலை ஓட்டா ஜெயிச்சுட்டு வந்தார் ரெண்டாம் இடத்து. அதுக்கு மேலே வாழ்த்து சொல்லணும், நம்ம தமிழ் சாதியில் பிறந்து, நம்ம பாரத தேசத்தில் பிறந்து, நம்ம நாட்டுக்காக போய் ஒரு ரெண்டாவது இடத்துக்கு வந்த தம்பி பிரக்ஞானந்தாவுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள். அவர் கருங்காலி மலை ஓட்டா ஜெயிச்சுட்டு வந்தார் செஸ்ஸில், அப்படிலாம் கிடையாதுமா ஏம்மா நீங்கள் இப்பயே புரிஞ்சிருக்கீங்க. அப்படி இல்லை இல்லைம்மா, ஏமா இனத்தையோ நான் சொல்ல செங்காலி வச்சுக்கோங்க. நிறைய ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா அது நல்ல சொல்லட்டுமா, தயிர் அவனு சொல்லட்டுமா, கருங்கள் வேறு வச்சுக்கோங்க காசு வரும். கருங்கள் வேறு இப்படி ஒன்று கிளப்பி விடுவான், கருவாற்றத்தான் கருங்கள் வேறு, இதெல்லாம் வச்சுக்கிட்டா காசு வரும். என்னம்மா அப்படிலாம் கிடையாது, ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படிலாம் சொல்லலை. இறை நம்பிக்கைங்கிறது உண்டு. நீங்கள் எந்த இஸ்லாமியர்கிட்ட போய் இப்படி சொல்லுங்கள், அவங்க ஏதாச்சும் ஒத்துக்குவாங்களாம் சொல்லுங்கள், இறைவனோட எதுவும் பெருசில் போடான்ட்டுருவாங்க. அதானே உண்மை, அவங்க சொல்கிறது தானே உண்மை, இறைவனோட அது பெருசில்ல. அவங்க ஏன் ஜாதகம் பார்க்கறது இல்லைன்னா இறை நம்பிக்கை குறைஞ்சி போகும். எல்லோரும் இதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இறைவனை யாரும் வழிபடுறதில்ல. அதனால் அது ஒரு சட்டமாக கிரியத் சட்டத்தில் அதை கொண்டு வந்தாங்க. கிரியத் சட்டம் இல்லை, உலகம் முழுக்க கொண்டு வந்தாங்க. இறைவனை நம்பு எல்லாமே கிடைக்கும். இறைவன் ஒரு சனப்பொழுது விதியை மாற்றுவார். இன்னும் ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால், ஆதன் மீடியாவில் என்னை கூப்பிட்டு முத முதல்ல இன்டர்வியூ கேட்குற வரைக்கும் என்னுடைய சூழ்நிலை வாழ்வா சாவா போராட்டம். மீடியாவில் வந்து பகிரங்கமாக சொல்கிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு மீடியாவில் என்னை அவாய்ட் பண்ணுறாங்க, இவர் பேசுகிறத வீடியோவே போடாதேங்கிறாங்க சில ஜோதிட அன்பர்கள். போடாத, அவன் வீடியோ போடாத, போட்டால் நமக்கு பாதிப்பு. சரி ஓகே, நானே புரிஞ்சுக்கிட்டேன், வெளியில் வந்தேன். அப்போ ஆதன்லேருந்து எனக்கு வாய்ப்பு வந்தது. நான் வந்து அன்றைக்கி அந்த செல்ஃபோன் வீடியோ போடுற வரைக்கும் என்னுடைய நிலைமை ஜீரோ. அந்த ஒரு நொடி நடந்த சம்பவம் திருப்பி உங்கள் முன்னாடி நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஒரு நொடி தான், இளையராஜா ஐயா பஞ்சரணாசல ஐயாவை சந்தித்து ஒரு நொடி டியூன் போட்டு காட்டினதான இன்றைக்கி வரைக்கும் மேஸ்டராக இருக்கார், இசைஞானியாக இருக்கார். ஒருத்தருடைய திறமை வெளிப்படுறதுக்கான நேரம் வரணும், அந்த நேரம் வாய்ப்பு வரணும். நர்மதாங்கிற ஒரு பொண்ணும், நம்ம ஆதனில் இருக்கக்கூடிய அவங்க ப்ரோக்ராம் ப்ரொடியூசரும், ஆதன் மீடியாவும் ஆல்ரெடி ஏற்கனவே ஃபிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும், அது டீனரில் தான் நான் வரணும், அங்கே அந்த பொண்ணு என் கூட உட்காரணும், அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் என் கூட பேசணும், ஆல்ரெடி பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அந்த ஸ்டுடியோவுக்கு நான் வரும்பொழுது சக ஜோதிட நண்பர் அவர், உண்மையான விஷயம், ஒரு பரிகார வகுப்பு அந்த வீடியோ, அவங்க இன்னொரு சேனல் வச்சுருக்காங்க ஜோதிடராக சேர்ந்து, அதில் எனக்கு ஒரு பரிகார வகுப்பு போட்டு கொடுங்க, என் மகனுடைய கடைசி வருஷ கல்லூரிக்கு பணம் கட்ட காசு இல்லை, அந்த பரிகாரம் நான் வகுப்பெடுத்து அந்த கட்டணத்தை வச்சு என் மகனுடைய கல்லூரிக்கு நான் பணம் கட்டி நான் வாய்ப்பு கொடுங்கன்னு என்னோட வயது குறைவான நம்பர் உதவியாக கேட்டேன், காசாக கேட்கல, மறுத்தே போட்டாங்க யாருமே. ஸ்டுடியோக்கு வரும்போது பேசுகிறேன், நம்ம அண்ணா அறிவாலயம் வரும்போது என்னை கூப்பிட்றாரு, அண்ணா அறிவாலயம் தாண்டி அப்படியே டான் பண்ணி திரும்புகிறேன் நம்ம சேனலுக்கு, பார்க்குறேண்ணா சொல்கிறேண்ணா, அப்படி அவாய்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஷூட்டிங் இயற்கையாக நடந்தது, அந்த ஷூட்டிங் முடிஞ்சு முதல் முதல்ல பேரியல் ஜோதிடம்னு ஒரு கலையை அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு, ரெஸ்பான்ஸ் இல்லை. மறு வாரம் சாயந்தரம் 6 மணிக்கு அலற ஆரம்பித்த ஃபோன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அலறி கொண்டு இருக்கிறது. அது கருங்காலி மலை கோட்டை வந்துச்சு, பிரபஞ்சம் கொடுத்தது, இறைவன் கொடுத்தது, இந்த வாழ்க்கை இறைவன் போட்ட பிச்சை.
இந்த வாழ்க்கை இறைவன் போட்ட பிச்சர். இது நாளைக்கு நிற்குமா தெரியாது. ஓடுற வரைக்கும் குதிரை ஓடிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். நான் யாரையும் டாமினேட் பண்ணுறதில்ல. பரிகாரம் சொல்லுங்கள். அதாவது சீப்பாக சொல்லி கேவலப்படுத்த வேண்டாமேன்னு ஆதங்கம் தான். என்னை காப்பி அடித்து சொல்லுங்கள், தப்பு இல்லை. நான் தான் காப்பி அடிக்கணும், காப்பி அடிச்சுக்க வேண்டேன். ஆனால் இது சீப்பாக்காதீங்க. இது ஜோதிட சாஸ்திரம். ஒரு நொடி திருப்புச்சுன்னா எல்லாமே போயிடும். இதுதான் உண்மை. ஸோ அன்றைக்கி நான் எந்த கருங்காலி மாலை போட்டு வந்தேன், எந்த கல் வச்ச மோரை போட்டு வந்தேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வணங்குறது நவகிரகம், இறைவன். என்னை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய இறைசக்தி, உங்களையும் இறைசக்தி இயக்குகிறது, எல்லாரையும் இயக்குகிறது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு நாள் கேட்டு திறக்கும். சூப்பர் ஸ்டாருக்கு திறந்த மாதிரி கேட்டு எல்லாருக்கும் திறக்கும். இறைவன் வந்து கதவை, அதான் இறைவனுடன் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லைன்னு இஸ்லாம் சொல்வதை போல். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இறைவனை விட கருங்காலி பெருசாக நான் கேட்குறேன். சும்மா ஏம்மா நீங்கள் விடுங்க, சாரிம்மா அப்படிலாம் இல்லை சாமி, இல்லை இல்லை, சத்தியமா இல்லை. அது ஒரு மூலிகை, அவ்வளவுதான். அது மருத்துவமா பயன்படுத்தலாம். மரப்பாச்சி பொம்மா அந்த காலத்துல குழந்தைக்கு அரைச்சி நெத்தியில பூசுவாங்க. அது மருத்துவம், மூலிகை, அபாரமான ஆற்றல் கொண்ட ஒரு மூலிகை, அவ்வளவுதான். மற்றபடி அது காசை கொடுக்கும், செல்வ வளத்தை பெருக்கும் அப்படிலாம் கிடையாது. மந்திர ஜபமும் இறை ஆற்றலும் 100% உங்களை காப்பாற்றும். பிரார்த்தனை, பிரேயர் நெவர் ஃபெயில்ஸ். இஸ்லாம் கிறிஸ்தவ மதம் சொல்வதை போல, இஸ்லாம் சொல்வதை போல. இஸ்லாம் அழைக்கிறது தான் பேர், அதுக்கு பேர் அலக்கும் இஸ்லாம் சொல்றாங்களா இல்லையா? மக்களுக்கு எல்லாம் இந்த கருங்காலி மேல இருந்த ஒரு அதாவது மூட நம்பிக்கை அப்படிங்கிறது இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் இந்த வீடியோ மூலமா. விழிப்புணர்வுக்கு இல்ல, போடுறவங்க போடுங்க, நான் வேணாம் சொல்லல, காசெல்லாம் கொடுக்காது சத்தியமா. சரிம்மா, சரிம்மா, நன்றிமா, நன்றிமா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நன்றிமா.